கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 28. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. யோவான் 6:63. நம்முடைய கர்த்தரின் போதகங்கள் எவ்வளவு கருகலானதாக இருந்தாலும், புரிந்து கொள்ள முடியாத ஊமைகளாய் தோன்றினாலும், தேவ தயவினால் அதை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஜீவன் தருவதாயும் நமக்கு ஆவியின் உற்சாகத்தை அளிப்பதாயும் இருக்கிறது. நம்முடைய கர்த்தரின் செய்திகள் எல்லாம் புறமத செய்திகளைப் போல் இல்லாமல் மெய்யான வேதாகம மார்க்கத்தை சேர்ந்ததாகும். இது ஜீவ வழிக்குரிய செய்தியாகும், பரிசுத்த செய்தியாகும் இருக்கிறது. இது மன்னிப்பை அளிக்கும் செய்தியாக இருப்பதோடு தவறை கண்டித்து உணர்த்தும் செய்தியாகவும் இருக்கிறது. இது அன்பின் செய்தியாக இருப்பதோடு நீதியின் செய்தியாகவும் இருக்கிறது. அவருடைய ஆச்சரியமான வார்த்தைகள் ஜீவனுள்ளதாயும் அழகுள்ளதாயும் வசீகரமானதாயும் அதே வேளையில் உறுதியானதாயும் இருக்கிறது. நாம் அவைகளை பல வருடங்கள் படித்தாலும் புதிய அழகும் அதிக கருத்தாளமும் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய போதகரின் வழியிலே அவருடைய ஞானத்திலே அவருடைய ஆவியிலே அவருடைய கிருபையிலே வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தெரிகிறது என்பதே ஆமென்.